இந்த வீடியோவில் நம்ம பீன்ஸ் உருளைக்கிழங்கு வச்சு எப்படி குருமா செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் காப்படி பீன்ஸு ரெண்டு உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவு. இதோட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த பயிறு உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அடுத்து நம்ம வத்தல் வைக்கும் போது ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் வந்து நாலே நாலு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். அதுலேயே நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு வேகலை அப்படின்னா இன்னும் ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. அதோடு ஒரு சின்ன ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா இது வந்து பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 10-12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். காரம் வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வதங்கினவுடனே நம்ம தக்காளி, ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 வந்து தேங்காய் சில்லி எடுத்திருக்கேன், நல்லா வதக்கிட்டேன். ஸோ வதக்கினதுக்கப்புறம் அதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு கடாயில் வந்து 2 எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மசாலாவை இதோடு சேர்த்துக்கிறேன். மசாலா வந்து ஆல்ரெடி நம்ம வதக்கினால பச்சை வாசனை இருக்காது. இருந்தாலும் லைட்டாக வந்து எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம அவிச்ச பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து இதோட கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி மாதிரி இருக்குது. இது நல்லா வத்தணும். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காக வத்தி வந்ததுக்கப்புறமா மேலாப்பில் கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்துட்டு பரிமாறிக்கலாம். தேங்க்யூ.